அனைவருக்கும் வணக்கம். நான் தானா தனசன், ஸ்டடி சென்டர் கல்வி நிறுவனத்தில் தரம் 10 கல்வி கற்று வருகிறேன். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நீதி பாடல்கள். இந்த நீதி பாடல் இந்த அறிமுகத்தை பற்றி பார்ப்போம். முதல்ல, மனிதன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான ஒழுக்க நெறிகளை எடுத்து கூறுவன நீதி பாடல்கள் ஆகும். மனிதன் செல்ல வேண்டிய வழிகளையும் செல்லக்கூடாத வழிகளையும் அவற்றினால் ஏற்படும் விளைவுகளையும் சுவைமிக்கதாக காலம் தோறும் தோன்றிய இந்நூல்கள் வெளிப்படுத்திய மானிட குலத்தின் ஆற்றப்படுகின்றன. தமிழ் மொழியில் பல 100 நூல்கள் நீதி புகட்டும் கருத்துக்களை உடையவனாக விளங்குகின்றன. இவற்றில் 7 நூல்களிலிருந்து ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடலாக 7 பாடல்கள் தரப்பட்டுள்ளது. அவற்றில் முதலாவது ஒரு பாடல் விவேக சிந்தாமணியின் பாடலாகும். இது ஒரு தொகுப்பு நூலாகும். சிந்தாமணியினும் பெயர் வரக்கூடியதாய் பல நூல்கள் தமிழில் இருந்ததால் இது விவேக சிந்தாமணியாகிட்டு. விஜயநாயக்க காலத்தில் தோற்றம் பெற்ற தொகுத்தவர் ஜார் என அறியப்படவில்லை. கடவுள் வாழ்த்துடன் 135 பாடல்கள் உள்ளன. இது விருத்தப்பாவினால் ஆனது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நாங்கள் பாட்டை வாசிப்போம். தண்டாமரியுடன் பிறந்தும் தண்டேன் நுகரா மண்டுகம், வண்டோ கானகத்திடையே இருந்து வந்து கமலம் அது உண்ணும், பண்டே பழகி இருந்தாலும் அரியர் புல்லர் நல்லூரை, கண்டே கழித்துங்குறவாடி தம்மித் கலப்பர் கற்றோரே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இதுண்ட பாட்டுண்ட பொருளை பார்ப்போம். தாமரை தடாகத்துள் தாமரையோடு தவளை வசித்து வந்தாலும் தாமரையின் சிறப்பை அது அறிவதில்லை. ஆனால் வண்டானது காட்டில் இருந்த போதும் தாமரையின் சிறப்பை அறிந்து வந்து தான் தேனை உண்ணும். அதேபோல நீண்ட காலம் பழகி வந்தாலும் அறிவில்லாதவர்கள் நல்லவர்களின் உயர் பண்புகளை கண்டறிய மாட்டார்கள். ஆனால் அறிவுள்ளவர்கள் அவர்களை கண்டவுடனேயே இவர்கள் நல்ல குணங்களை தெரிந்து கொண்டு அவர்கள் நாடி வந்து உறவாடி மகிழ்வார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.